வந்து மிதுன மோகன் வந்து கேரளா, ஹீரோயினி வந்து ஒடிசா, கலர் சப்னாதாஸ் ஜெயஸ்ரீ கஞ்சாலான் இன்னொரு ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க ஆந்திரா. நம்ம டைரக்டர் ஹீரோ கார்த்திக் தாசன், தயாரிப்பாளர் சந்திரசேகர் அவர்களும் தமிழ்நாடு. இந்த நாலு இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த பாடல் வரிகள்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வைரமுத்தோட சாயல் அப்படிங்கிற இருக்கும் அந்த படத்துல. ஒவ்வொன்றுமே நல்ல ஆணித்தரமா நல்ல நெருக்கியில இருக்கிறார் அவரு. நான் முதல்ல ஒரு கார்த்திக் தாஸ் பேர் கொடுக்கும் போது உமா ரமணன் சொன்னவொடனே சரி ஏவி ரமணனோட ஒய்ஃப் உமா ரமணன் தான் எழுதிருக்காங்க போல இருக்குன்னு நினைச்சிருந்தாங்க. ஏன்னா சினிமாவில் வந்து உமா ரமணன்னா அவ்வளோதான் தெரியும். ஆனால் இதுதான் இப்போ வந்து இவர் வந்து மேலில் அப்புறம் சொன்னார் அவர். ஸோ எதுக்குன்னா இந்த நீங்கள் நிறையா வரி ரெண்டு தடவை நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா சாங் நீங்கள் பாட ஆரம்பிச்சுருவீங்க அந்த மாதிரி இது. இந்த படம் ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன் வரிசை. நானும் நம்ம தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி சாரை சேர்ந்து பார்த்தோம் அந்த படம். அதுக்கு ஏற்பாடு பண்ணது நம்ம முத்துராமன் சார். முத்துராமன் சாரை பற்றி நம்ம சொல்லணும், கிட்டத்தட்ட ஒரு 35-40 படம் என்ன சீனியர் ப்ரொடியூசர் அவர். அவர்கிட்ட தான் இந்த டைரக்டர் போய் பேசியிருக்கிறார் ஃபஸ்ட்டு. அவர் படம் பார்த்துட்டு இந்த படத்தில் ஏதோ இருக்குது, இது ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவர் தான் அவங்களை கூப்பிட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணி இங்கே படம்லாம் பார்க்க வச்சார். இப்போ ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்குது. முதல்ல நீங்கள் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் முத்துராமன் சாருக்கு. ஏன்னா எல்லாம் சீனியரு கரண்ட் இல்லை, கரண்ட் இல்லைன்னு சொல்லும் போது கரண்ட்ல இருக்கிறவங்க ஜட்ஜி பண்ணி சொன்ன ஒரு சீனியர் ப்ரொடியூசர் அவர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியை நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து என்ன யாரை கேட்டாலும் அப்டேட்ல இல்லை அப்டேட்ல இல்லை, இந்த அப்டேட்டுங்கிறது இந்த படத்தில் இருக்கும். ஃபியூச்சர்ல என்ன வருங்கிற அளவு கூட கணிச்சு இதில் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல கதை. இதில் ஒரு சஸ்பென்ஸ் ஒன்று இருக்குது. இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிற ஒரு விஷயம், அது வந்து எல்லா செக்டர்லையும் இருக்கும். ஐடியில் இருக்கலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம். இது வந்து பெண்களுக்கு நடக்கிற ஒரு, அதாவது வழக்கமாக பத்திரிகையில் படித்தோம்னா பாலியல் வன்கொடுமைகள்லாம் நம்ம சொல்கிறோம். அது எந்த அளவுக்கு இருக்குது, அது கூட இருக்கிறவங்களால இருக்குதா இல்லை வெளியிலேருந்து வர்றவங்களால இருக்குதான் இருக்கும். அதில் ஒரு விஷயத்தை நடக்கிறது, நடந்தவொடனே என்ன பண்ணுவோம், அந்த அடையாளம் காட்டிட்டு அவங்க அம்மோன்னு விட்டுருவாங்க. இதுக்கு ஒரு தீர்வு சொல்லியிருக்கிறாங்க. அது முதல்ல இந்த இளைஞர்களுக்கு முதல்ல பாராட்டு தெரிவிச்சுக்கணும். நான் அது கூட முதல்ல படம் பார்த்துட்டு ஒருத்தன் ஆர்கியூ பண்ணேன் கார்த்திக் தாஸ் கிட்ட, அதை மட்டும் கொஞ்சம் மாற்ற முடியுமா பாருங்க அப்படின்லாம் கேட்டேன். அப்புறம் ரெண்டாவது தடவை பார்க்கும்போது, அப்புறம் சாங்கு பார்க்கும்போது அது கரெக்ட் தான் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இன்னைக்கு வாழ்வியல்ல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு உண்மையை எடுத்து வெளியில் சொல்லியிருக்காங்க. இதுதான் எங்கள் எல்லா இடத்துலையும் இலைமறைவு காய்மறைவு நடந்துட்டுருக்கு வெளியில் தெரியாமல். ஸோ இந்த படம் நீங்கள் எப்படி படம் பார்க்குறதுக்கு முன்னாடின்னா, நீங்கள் ஏதோ ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோ நடித்த படம் அப்படின்னா நமக்கு தெரியும், நாலு ஃபைட் இருக்கும், நாலு சாங் இருக்கும், ரெண்டாவது டூயட் இருக்கும், லிச்சா செலவு பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம ஒரு மென்டலி ப்ரிப்பேர் ஆகி போவோம் அந்த படம் பார்க்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இமேஜ் இல்லாமல் உட்காரணும் அந்த படம் பார்க்கும்போது. ஸோ அப்போ தான் நீ அந்த படத்து கூட ட்ராவல் பண்ண முடியும். நம்ம பக்கத்து தெருவில், பக்கத்து வீட்டில், பக்கத்து ஊரில் நடந்துட்டுருக்குற மாதிரியே இருக்கும் அது. ஆனால் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் முழுக்க முழுக்க பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்ல பிரமாதமாக பண்ணியிருக்கேன். புது படம் மாதிரி இல்லை, ஏன்னா அது அவங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம் நிறையா பண்ணதுனால நிறைய கை கொடுத்துருக்கு இந்த படத்தில். அவங்களோட ஒர்க்குக்கு ஒரு மெச்சூரிட்டியாக இருக்கும் அந்த படம். சில சமயம் பார்த்திங்கன்னா சில புது மூவி நடித்த படம், புது டைரக்டர் நடித்த படம் ஒரு அமைச்சர்த்தனமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு 10 20 டைரக்ட் பண்ண அளவுக்கு இருக்கும். அதில் வந்து எடிட்டருக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்கிறார் அவர். படத்தில் எடிட்டிங்னு பார்த்தீங்கன்னா கேடின்னு இருக்கும். சரி, எனக்கு யாரோ புது ஆள் போடுறதுன்னு நினச்சேன். அவர் தான் கே கார்த்திக் தாசை சுருக்கி கேடின்னு வச்சிருக்கிறாரு. சரி, கதை திரைக்கதை வசனம் அப்புறம் டைரக்ஷன் ஹீரோ எடிட்டிங் போட்டால் ஒரு திருஷ்டி வந்துருங்கிறதுக்காண்டி இந்த படத்துக்கு வந்து அவருக்கு அந்த சந்திரசேகர் சார் உறுதுணையாக இருந்து இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாருன்னா முதல்ல நம்ம இன்னைக்கு சூழ்நிலையில் சினிமா வந்து ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா சீனியர் ப்ரொடியூசர் ஞானவேல் சாருக்கும் தெரியும், முத்துராம சார், சவுந்தர், ஜாக்வா தங்கத்துக்கெல்லாம் இங்கே என்ன நடந்துட்டுருக்குங்கிறது தெரியும். அந்த சூழ்நிலையில் அவர் வந்து இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண வந்திருக்கிறாருன்னா முதல்ல அவருக்கு தான் நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா பொதுவாக ஒரு படம் ஓடிட்டா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நடிகர்களோ இயக்குநர்களோ என்ன பண்ணுறாங்க, எந்த இடத்துலையுமே தயாரிப்பாளர் பேர சொல்லுவதில்லை. எனக்கு அவர் தான் சான்ஸ் கொடுத்தாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவது ஏதோ இவங்க திறமைக்கு வானத்துலேருந்து குவிச்சு நேரடியாக டைரக்ஷன் பண்ண மாதிரியே பேசுவாங்க. அது மாதிரி கார்த்திக் தாஸ் இருக்க மாட்டார். ஏன்னா ரொம்ப சின்சியராக பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததுலேருந்து ஒரு நோட்டு நிதியமைச்சர் மாதிரி ஒரு நோட்டு ஃபைல் ஒன்று கையில் வச்சுருக்கிறாரு.
படத்துக்கு எவ்வளோ ஸ்கிரிப்ட் பண்ணாரோ அப்போதான் அவங்களுக்கு தெரியல. படம் பண்ணுறது ஈஸி, இப்பெல்லாம் யார் வேணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க, நடிக்கிறதுக்கோ இல்லை வந்து பணம் வாங்காம பாட்டு கொடுக்கறதுக்கோ பணம் வாங்காம பாட்டு எழுதிக்கிறதுக்கோ வருவாங்க. ஆனால் அந்த படம் எடுத்த பிறகு நம்ம ரிலீஸுக்கு இருக்கு பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு வேலை இருக்கு. அந்த வேலைங்கிறது சாதாரணமான வேலை இல்லை. அது இப்போ தான் கார்த்திக் தாஸ் கற்றுக்கிட்டார்னு நினைக்கிறேன். அதில் ஈச் அண்ட் எவ்ரித்திங் ஒவ்வொன்றையும் எழுதி வச்சுக்கிட்டு இதுக்கு தனி ஸ்கிரிப்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ரிலீஸுக்குன்னே ஒரு தனி ஸ்கிரிப்ட் இருக்குது. நீங்கள் பப்ளிசிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியாவில் வந்து டிவி இருக்குது, போஸ்டர் இருக்குது, பேப்பர் நம்பர் இருக்குது, ரேடியோ இருக்குது, அப்படி இப்போ சோசியல் மீடியாவில் இருக்குது, ட்விட்டரில் எழுதுகிறவங்க பப்ளிசிட்டி பண்ணி அவனும் காசு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டு யூடியூப்னு நிறையா இருக்குது. இதெல்லாம் மீறி தியேட்டருக்குள்ள ஜனங்களை படமாக்க கொண்டு வரணும். அதை எதுக்கு சொல்லணும்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஓடிடியில் வந்து ஆஃபர்லாம் வரும்போது கூட அவங்க கொடுக்கல, ஜி தமிழில் கூட கேட்டாங்க. படம் நல்லா இல்லைன்னா அவங்க கேட்க போகிறதில்லை, படம் இந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து நான் வந்து எப்பயுமே புது முகங்களை வந்து திறமையை மதித்து கொண்டு வந்து சேர்க்கறது தான் நம்ம மீடியா பத்திரிக்கை அவங்க இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. படம் நல்லா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்லா இல்லை, யாருக்காகவே சொல்ல மாட்டாங்க. அது பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த படமாக இருந்தாலும் சரி, புதுமுகமாக படமாக இருந்தாலும் சரி, எதுக்குங்க அந்த படம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த படம் உண்மையிலே நல்லா இருக்கு. உங்களுக்கு எழுதுறதுக்கு அதை பற்றி சொல்கிறதுக்கும் நிறைய இடங்கள் இருக்கு. அது அவங்க வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சரியாக அவங்க எக்ஸ்போஸ் பண்ணலை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போ ஆரம்பிச்சிருக்கும் அதை வந்து பப்ளிசிட்டிக்குன்ட்டு. இப்போ இந்த படத்துக்காக வேண்டி முதல்ல வந்து ரெண்டு மூணு பேரை ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். கொஞ்சம் மீடியா கவரேஜ் எப்படின்னா யார் மூலமாக சொல்கிறோம் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். ஒரு படத்தில் கூட சிவகார்த்திகேயன் டயலாக் பேசியிருப்பாரு, நான் ஜெயிக்கிறேன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, ஜெயிச்சவன் சொன்னால் கேட்பாங்கன்னு சொல்லுவார். அது வந்து நூற்றுக்கு நூறு நிதர்சனமான உண்மை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்காகதான் இவங்களை சீனியர்லாம் கொண்டு வந்திருக்கோம். இவங்க வந்து படம் பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும். ஆனால் நேற்று சடனாக இன்னைக்கு காலையிலையும் நேற்று நைட்டு தான் இதை வந்து டிசைட் பண்ணி ஞானவேல் சாரையும் ஜாகவர்த்தங்கம் சௌந்தர் முத்துராம் சாரில் கூப்பிட்டோம். அதாவது எப்படின்னா அவங்க வரல இவங்க வரல அப்படின்னு நம்ம எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருக்கோம். அதை பற்றி எப்பவுமே நினைக்கக்கூடாது. வர்றவங்களை நினச்சி சந்தோஷப்படணும், வராதவங்களை பற்றி வருத்தப்படக்கூடாதுங்கிறது ஒரு பழமொழி உண்டு. ஸோ இந்த படத்துக்கு வந்து இவங்க மூலமாக ஒரு பெரிய ஒரு மைலேஜ் கிடைக்கணும்னு எதிர்பார்த்து இவங்களை வர வச்சுருக்குறோம். ஸோ ஞானவேல் சார் பார்த்தீங்கன்னா நிறைய படம் நடிச்சிட்ருக்கிறாரு, நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இதே மாதிரி புதுமுகங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் அந்த பக்குவம் வராது. அதே மாதிரி எந்த படமாக இருந்தாலும் கூப்பிட்டோன்னே வர்றது ஜாக்குவார்த்தாங்கம். அதே மாதிரி சௌந்தர் சௌந்தர்யார்னா விஜயும் அஜித்தும் சேர்ந்து நடித்த ஒரே படம் அவங்க ஒன்று தான், ராஜாவின் படம். அந்த படத்தோட தயாரிப்பாளர் இவர் தான். அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்து நடிக்கல, அதனால இவரும் படம் எடுக்கல. அவங்க சேர்ந்து நடித்தாதான் எடுப்பேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் முத்துராமன் சார் பற்றி சொல்லிட்டேன், ரொம்ப இந்த படத்துக்காண்டி உழைச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ தொடர்ந்து இந்த படம் வந்து 10ஆம் தேதி ரிலீஸுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். இந்த நேரம் சுரேஷுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவரும் நிறைய நம்ம டைரக்டர் ப்ரொடியூசரும் ஸோ இரவு ஒரு தியேட்டர் போடலாம் சார்ங்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறார் 70 தியேட்டர் 75 தியேட்டர் வந்தால் பெரிய விஷயம் சார், அதனால் நீங்கள் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கேப் இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த மழை வந்து எல்லா படமே தள்ளி தள்ளி 10ஆம் தேதி வருது. ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ நிறையா தியேட்டர் எடுத்து கொடுக்கணும்னு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் சுரேஷுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். ஏன்னா காலையில் நிறைய ஏற்கனவே ஃபங்க்ஷன் லேட்டாக ஆரம்பிச்சிட்டோம், அதனால் எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய பேர் பேச இருக்கிறாங்க. சினிமாங்கிறது ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு, சீனா சில்லறை போய் நீனா நிம்மதி போய் மானா மானம் போய் இருக்குது தான் சினிமா. இந்த சூழ்நிலையில் அதை மறுபடியும் மீட்டெடுக்கிறதுக்கு இந்த கொரோனாக்கு அப்புறம் இப்போ நிறைய புது ஆளுங்க படையெடுத்துருக்குறாங்க. இவங்களை என்கரேஜ் பண்ணி சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் கூட அந்த மீடியாக்கள் பெருசுப்படுத்தாமல் தட்டி கொடுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுத்தீங்கன்னா நிறையா நியூ கமர்ஸ் உள்ளே வருவாங்க நம்பி. ஸோ இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் கூப்பிட்றோம். மறுபடியும் உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறேன். நன்றி. நிஜமாவே 2 வார்த்தை தான் பேசினாரு. அடுத்ததாக இவ்வளவு அழகான பாடல்களை நம்மளுக்கு கொடுத்த பாடல் ஆசிரியர் திரு உமாரமணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம்.
சப்னா தாஸ், கிருஷ்ணா, துஷாரா, அவிஸ் மனோஜ், ஜெயஸ்ரீ, கணேஷ், பாலாஜி ராஜசேகர், மதுமிதா, அனுபமா குமார். இதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் சினிமட்டோகிராஃபி மிதுன் மோகன், மியூசிக் நந்தா, லிரிக்ஸ் குமாரமணன், கொரியோகிராஃபி ஷெரீப், எடிட்டர் கார்த்திக் தாஸ், ஆர்ட் மேட்டூர் சவுந்தர், ஸ்டண்ட் நைஃப் நரேன், டிஐ கலரிஸ்ட் சண்முக பாண்டியன், ஆடியோகிராஃபி சரவணகுமார், சவுண்ட் டிசைன் அன்பரசன், கேஸ்டிங் டிரெக்டர் பாலாஜி ராஜசேகர், சப்டைட்டில்ஸ் பிரேக்ஸ், கோ டைரக்டர்ஸ் ரவிக்குமார், வெங்கட் ராம்குமார், பிஆர்ஓ விஜயமுரளி, கிளாமர் சத்யா, டிசைன்ஸ் அப்பினோஸ், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் எம் சிவகுமார் புகழேந்தி, கோ ப்ரொடியூசர்ஸ் ஸ்வஜோகர், சந்திரசேகர் மாணிக்கம், பிரியா ஸ்ரீனிவாசன், கார்த்திக் கணபதி. For trusting on me and for letting me do Akshaya in my way, and of course for portraying Akshaya in a such a strong way that Akshaya is not a regular girl. You can see her issues in regular girl, but with immense strength. And Borisi will teach you that strength doesn't lie here; it's here. You are strong if you're strong from here, and if you're strong from here, life can't defeat you. So I'll tell you small instance that how it all started. We did a small short movie, Parandan Virandan. The pronunciation is right. It's a little tricky. Parandan Virandan. I hope I'm right this time. Okay. So no experience about acting. I'm a professional dancer, so I used to do stage shows. I still now I do, but zero experience on acting. So one of my friend told that my friend is doing a movie, short movie, and you have to go and act in it. I was like, what is this? What is this short? I never heard about short movie. For me, movie is always a feature film. Okay, so this was a new experience. I came to Chennai. I landed there, and that's how I met Kathy. My first experience of a scene. The very first instant he explained me, Sapna, you have to kiss me. And I was like, inside my mind, you know, I was like, so lost. Is it? I was blank. But it was inside my mind. Then I just looked at him and I said, where is the kiss? He said, it's on cheek. Mama, I'm ready. கூடாது அப்படின்ற இதில் இருந்தோம். ஸோ அப்போ நாங்கள் மிதுன் பேசணும். மிதுன் தங்கம் சார் சொன்ன, ஜாக்கர் தங்கம் சார் சொன்னது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. பட் ஆனால் என்னென்னா எங்களால் அவ்வளோ பட்ஜெட் இல்லாத நாங்கள் இருந்தோம். இன்னைக்கு இது மட்டும் போதும் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி நைட்டே உட்காந்து இது வேணும்னா அது மட்டும், இது வேணும்னா அது மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கணும்னா தெரியும். தொடர் ஸ்னேக்டா அதனால் என்னைக்கு வேணுமோ அதை மட்டும் எடுக்கும். ஸோ விஷுவல்ஸ் நல்லா வந்ததுக்கு முழு காரணம் தேங்க்யூ. நந்தா மியூசிக் பார்த்துருப்பீங்க. ஸோ நந்தா வந்து ஷார்ட் ஃபிலிம் டைம்ஸ்லேருந்தே ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அவர்கிட்ட அவர் சொன்னது தான், நம்ம படம் பண்ணும்போது ஒன்றா தான் பண்ணுவோம் நந்தா அப்படின்னு. ஸோ அவரோட மியூசிக் ஒரு அப்படியே இருக்கேன், அது கண்டிப்பாக தெரிஞ்சுப்போம். உங்க பேர் பாட்டு நல்லா இருந்தது. கஷ்டப்பட்ட எல்லா ஆஃபீஸும் ஏறி இறங்கும் போது எனக்கு பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு சொல்ல மாட்டேன், பட் அதில் ஒரு வர்த்தகம் இருக்குது. அந்த வர்த்தகத்தினால அவங்களால எங்களை எடுக்க முடியல, அது எங்களால் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ நாங்கள் பண்ணும்போது எங்களை மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் வந்து கூப்பிடணும் ஆசைப்பட்டோம். ஸோ பாலாஜிக்கு அந்த மாதிரி நிறைய கான்டாக்ட்ஸ் இருந்ததுனால எல்லாருமே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கூப்பிட்டோம். நீங்கள் படம் பார்க்கும்போது உள்ளே வந்து யாருக்குமே ஒரு அமைச்சர் அப்படின்னு தெரியாது, ஏன்னா எல்லாருமே நிறைய ஷார்ட் சூஸ் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணி கொடுத்தோம். அது போக ஆவிஸ் மனோஜ் ஆகட்டும், சப்னா தாஸ் ஆகட்டும், பிரதீப் ஆகட்டும், கணேஷ் ஆகட்டும், மொத்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஆகட்டும், அவங்க வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. இன்னொரு சிபி ஆஃபீஸர் ரோல் பண்ணியிருந்தார் கிருஷ்ணா, அவருக்கு வரல. ஸோ அவர் வந்து நாங்கள் எல்லாமே எவ்வளோ ப்ரோங்குவோம். அவர் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணுறேன். அவரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ கடைசியாக ஒரு ஷூட்டிங் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும் முயற்சிங்க, சுத்தம் நம்புகிறோம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நம்புகிறோம். எல்லா
சின்ன படங்களுக்கும் சின்ன படத்தில் நடித்த கலைஞரும் டெக்னீஷியன்ஸும் இன்னைக்கு பெரிய ஆளுங்க ஆயிருக்காங்க அப்படின்னா அது மீடியா உங்களால் மட்டும்தான். ஸோ எங்களுக்கும் அந்த ஆதரவு கொடுத்தீங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். சார் 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 சார்